இன்றைய தலைப்பு குழந்தைகள் நோய்களுக்கு யார் காரணம்? ஜனங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். பொதுவாக வந்து ஒரு குழந்தை அழுகும், பல இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த குழந்தை அழுகுதேன்னு எது கேட்குதோ அது வந்து கண்ணில் பார்க்குறதெல்லாம் விளம்பரங்கள் வாயிலாக யாரையாவது பார்த்து குழந்தைகள் சாப்பிட்ட அந்த உணவுப் பொருளை பதிவு பண்ணது, அந்த பார்த்தோன்னே இந்த உணவு வேணும் அப்படின்னு நம்ம கடையை பார்த்தோன்னே நின்றுக்கு அழுது கேட்கும். அந்த குழந்தைக்கு அந்த உணவுடைய தன்மை வந்து தெரியாது. ஆனால் நமக்கு எல்லாமே தெரியும், இந்த உணவுடைய விஷயத்தில் வந்து குழந்தைக்கு கொடுத்தா கெடுதல் இருக்கும். குழந்தை அழுகுதேன்னு நம்ம வாங்கி கொடுக்குறோமே, ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைகளுக்கு நோய்வாய்ப்பட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது நாம் அழுகிறோம்ல. நாம் அழுகுவதற்கு முன்னாடி அந்த குழந்தைய அழுகையை எந்த வகையில் சீர் செய்வது, எந்த வகையில் வந்து அந்த குழந்தைய அழுகையை நிறுத்துவது என்பதை பற்றி நாம் யோசிப்பதற்கு பதிலாக செல்ஃபோனை கையில் கொடுத்துறது, ஒரு 10,000 இருக்கும், 20,000 இருக்கும், வீடியோ போட்டு இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து கேம்ஸை, அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியாது. இந்த கேம்லேருந்து இந்த செல்ஃபோனை அறிமுகப்படுத்தினதே குழந்தைக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தான். இந்த உணவுகளை, நஞ்சான உணவுகளை, நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் கிடையாது, அந்நிய நிறுவன உணவுகளையே அதிகமாக, இப்போ ஒரு லேஸ் இருக்குது பாருங்கள், அதே லேசை நம்ம வாங்கி தருவோம், ஆனால் அதில் எவ்வளோ கெடுதல் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக அந்த பெற்றோர்கள் உணர்வார்கள், அது கண்டிப்பாக தெரியும். தெரிந்தும் தவறு செய்வார்கள், அந்த குழந்தையை அழுகையை நிறுத்துவதற்கு இதை விட வேறு வழி இல்லை என்பது. பிடிவாதத்தை உருவாக்குனதும் நாம் தான் அந்த குழந்தைகளுக்கு, நோயை இந்த உணவு மூலம் கொடுத்ததும் நாம் தான். அப்போ எல்லாருக்கும் யார் காரணமாக இருக்கணும்னா நாம் தான் காரணமாக இருக்கும். அப்போ எந்த வியாதிகள் வரக்கூடாது அப்படின்னு நாம் நினச்சி அந்த குழந்தைய ஆரோக்கியத்துக்காக வளர்க்குறோமோ அத்தனை நோய்க்கு சொந்தக்காரங்களாக அந்த குழந்தை இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்த சமூகம் எதிர்நோக்கி போய் கொண்டிருக்கிறது. தயவு செஞ்சு சிந்திக்கணும், நம்மளுடைய குழந்தைய வளர்க்குறது ஆரோக்கியத்துக்காக, நல்ல சர்ச்சிந்தனை உள்ள குழந்தைகளாகவும் நற்பண்புகள் உள்ள குழந்தைகளாகவும் வளர்ப்பதற்கு யார் காரணம் அப்படின்னா பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெற்றோர்கள் ஒரு குழந்தைக்கு என்ன தெரியாதோ அதை கற்றுக் கொடுப்பதும் நாம் தான். அப்போ இந்த உணவுடைய கெடுதியை சொல்லி கொடுத்து வளர்ப்பதும் நாம் தான். அதே மாதிரி செல் கலாச்சாரங்களில் சொல்லும்போது இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கேம்ஸு இதெல்லாம் நமக்கு குழந்தைக்கு என்ன தெரியும், அது அழுகை நிறுத்துறதுக்கு ஏதாவது அந்த நிமிஷத்துக்கு நாம் செய்கின்றோம். அது பின் விளைவுகள் பார்த்தோம்னா பிற்காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு வந்து சுயமாக சிந்திக்கக்கூடிய திறனை கூட நாம் அழித்து விட்டோம். தயவு செஞ்சு அதனால தான் நிறையா குழந்தைகள் இன்றைய தவறான ஒரு வழிக்கு போகக்கூடியதுக்கு கூட காரணம் என்னன்னா நம்ம செய்கின்ற அந்த செய்கைகளுக்கு வந்து நமக்கு தெரியல அது எப்படி கட்டுப்படுத்துவது. ஏன்னா நாம் எதை கெட்டாலும் வாங்கி 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 அது என்ன விருப்பப்படுகிறதோ அது நல்லதா கெட்டதான்றது நாம் தான் அதுகளுக்கு சொல்லி கொடுக்கணுமே தவிர, அது என்ன விருப்பமாக இருக்கோ அந்த விருப்பத்தையெல்லாம் நாம் நிறைவேற்றின பிறகு ஒரு கட்டத்தில் இவ்வளவும் நாம் தவறு செய்து விட்டோமே எப்போ நாம் வருந்திக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது உச்சக்கட்டமாக இருக்கும். அந்த குழந்தைக்கு ஏதாவது பெரிய ஒரு நோயாக இருக்கும், இல்லை மனரீதியான ஒரு பாதிப்பில் இருப்பான், இல்லை தவறான ஒரு வழியில் போயிருப்பான். அப்போ நாம் மாறும்போது நிச்சயமாக அந்த குழந்தைக்கு நன்மை செய்ய முடியாது. ஆரம்பத்திலே வளர்ப்பில் நம் உணவு முறையிலிருந்து வாழ்வியல் முறையிலிருந்து நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே அந்த குழந்தையுடைய ஆரோக்கியம் மட்டுமில்லை அதனுடைய மனநிலையும் பொறுத்து தான் நம்மளுடைய சந்தோஷமும் இருக்குது. அதுக்காக தான் நாமளும் வாழ்கின்றோம். நிச்சயமாக குழந்தை செல்வம் என்பது ஒரு அற்புதமான செல்வம், அந்த செல்வத்தை அழகாக போற்றும் அழகாக வளர்ப்போம் என்று கூறிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.